அனைவருக்கும் வணக்கம் மற்றமொரு டிக்டாக் யூடியூப் காணொலியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று என்ன பற்றி கூற வந்திருக்கிறேன் நிச்சயமாக பிக்மி பற்றிய ஒரு தகவல் தான் என்னதை பற்றி கூற வந்திருக்கிறேன் என்று நீங்கள் எதிர்பார்த்தீர்கள் என்றால் ஒரு மூன்று காரணிகள் ஒன்று பிக்மி டிரைவர் ஆப்பினூடாக தன்னிச்சையாக தாங்களே அந்த வாகனங்களை இணைத்து கொள்ளும் நண்பர்களுக்கான தகவல் அவ்வாறு நீங்கள் இணைத்து கொள்ளும் தருவாயில் உங்களுக்கு எவ்வாறு அந்த ஹையரை பெற்றுக்கொள்வது எவ்வாறு பிரயாணியுடன் நடந்து கொள்வது மற்றது எவ்வாறு கிரெடிட் கார்டு கஸ்டமர்ஸின் காசு அதாவது அவர்களால் செலுத்தப்படும் கட்டணத்தை எவ்வாறு உங்கள் வங்கி கணக்குக்கு மாற்றிக் கொள்வது என்பது நிச்சயமாக தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஏனென்றால் சகல தகவல்களையும் ஆன்லைன் ஊடாகவே பார்த்து தெரிந்து கொள்ளும் நாள் சிலவர் நண்பர்களுக்கு வந்து சிங்களம் தெரியாது எமது கோல் சென்டரில் அதிகபட்சமான சிங்கள மற்றும் ஆங்கிலம் கதைக்கக்கூடிய நண்பர்கள் இருப்பதனால் தமிழ் உறுப்பினர்கள் இப்பொழுதுதான் உள்வாங்கியுள்ளோம் அது ஏனென்றால் சமீப காலத்தில் தான் யாழ்ப்பாணம் பிரபலம் பெற்றதன் காரணமாக நீங்கள் அழைக்கும் நேரத்தில் வந்து அவர்களினால் உங்களுக்கு பதில் கூற முடியவில்லை என்றால் நிச்சயமாக நீங்கள் ஒரு அசௌகரிய நிலைக்கு தள்ளப்படுவது மட்டுமல்லாமல் பிரியாணியும் அதே மாதிரி ஒரு அசௌகரிய நிலையத்துக்கு தள்ளப்படுவார் அதனால் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நீங்களாக பதியாமல் ஒரு எமது குறிப்பிட்ட தொலைபேசி இலக்கம் இந்த காணொலியின் கீழ் வந்திருக்கும் தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் உங்களது தரவுகளை எங்களுக்கு அனுப்பும் பட்சத்தில் அதாவது வாகனத்தின் முன்பக்கம் கரைப்பக்கம் உள் ஆசனங்கள் ஒரு புகைப்படம் மூன்று புகைப்படங்கள் உங்களது வாகன செலுத்தக்கூடிய அனுமதி பத்திரம் அதாவது டிரைவிங் லைசன்ஸ் இதன் முன்பக்கம் மற்றும் பின்பகுதி அதன் பின்பாக டிரைவிங் டிரைவ் செய்வ உங்களது வாகனத்திற்கான டாக்ஸ் இன்சூரன்ஸ் இந்த இரண்டு பிரதிகளிலும் முன்பக்கம் மட்டும் மற்றது சாரதியின் முகம் மட்டுமூடிய புகைப்படம் அதாவது நீங்கள் திருமண கோலத்திலோ நீங்கள் ஒரு கலியாட்ட நிகழ்விலோ கலந்து கொள்ளும் புகைப்படங்களை அனுப்பாமல் ஒரு பாஸ்போர்ட் எடுக்கவோ தேசிய அடையாளத்தை எடுக்குவதற்கு எடுக்கப்படும் முகம் மட்டும் இருக்கிற புகைப்படம் உண்டு அது அத்துடன் உங்களது தொலைபேசி இலக்கம் இவற்றை வாட்ஸ்அப் போலாக எங்களுக்கு அனுப்பும் பட்சத்தில் நாங்கள் பதிவு செய்து இது மட்டுமல்லாமல் உங்களுக்கான விளம்பர ஸ்டிக்கர்கள் டீஷர்ட் தொப்பிகள் இது முதற்கொண்டு நாங்கள் உங்களை அழைத்து நிச்சயமாக தந்துதவும் இதை செய்யாமல் தனிச்சையாக பதிபவர்கள் அசௌரிய நிலைக்கு ஏற்படும் பட்சத்தில் உங்களது ஆப்பை வந்து உடனடியாக நாங்கள் பிளாக் செய்வோம் அதன்பின் இங்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு பதினாறு முதல் இருபது நாட்களுக்கு மேற்கொண்டு உங்களது கணக்கு முடக்கப்பட்டு இருக்கும் அதாவது அவ்வாறு ஒரு நிகழ்வை ஏற்படுத்தாமல் நீங்கள் நேரடியாக வந்தால் உங்களுக்கு மிகையாக இருக்கும் அடுத்தது இரண்டாவது தகவல் சமீப காலமாக சில சாரதிகளினால் எங்களுக்கு ஒரு முறைப்பாடு கிடைக்கப்படுகிறது ஒரு வாகனத்தை பதிவதற்கு பதிமூவாயிரம் ரூபாவும் அதன் ஸ்டிக்கர்களை பெற்றுக்கொள்வதற்கு இரண்டாயிரம் ரூபாய் என்ற வீதத்தில் ஒரு கருப்பாடு என்று கூறக்கலாம் அவ்வாறொருவர் தெரிந்து கொண்டிருப்பதாக தகவல் கிடைத்துவிட்டுள்ளது நிச்சயமாக நண்பர்களே பிக்மியுடன் இணைவதற்கு ஒரு ரூபாய் கூட நீங்கள் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் முற்றுமுழுதாக இலவசமாகத்தான் இணைந்து கொள்ள வேண்டும் அதனால் நாங்கள் உங்களுக்கு அதன் பணியாற்றுவதற்கு இருக்கின்றோம் யாழ்ப்பாணத்தில் அவ்வாறு பதிவு பதிவதற்கு கட்டணம் என்று கேட்டால் எந்த ஒரு அச்சப்பாடும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட நபரை எமது காரியாலயத்துக்கு கொண்டு நீங்கள் ஒப்படைக்கும் பட்சத்தில் உங்களுக்கு தகுந்த சன்மானம் வழங்கப்படுவதுடன் அவரை நாங்கள் போலீசாரிடம் அனுப்பி அவருக்கு தேவையான சட்ட நடவடிக்கைகளை நன்ன முறையில் நாங்கள் எடுப்போம் அதனால் எந்த ஒரு தீய சக்தியிடமும் ஏமாற வேண்டாம் என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக பிரயாணிகள் பிரயாணிகளுடன் பயணிக்கும் சாரதிகளுக்கும் பிரயாணிகளுக்குமான தகவல் இது நேற்று முன்தினம் முதற்கொண்டு நடந்தது நீங்கள் ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் அந்த இடத்தில் ஒரு வீதி இல்லாமல் இருக்கும் இல்லை வீதி புனரமைக்கப்பட்டு கொண்டிருக்கும் இல்லையென்றால் அந்த இடத்தில் ஒரு புகையிரத கடவை இருக்கும் நீங்கள் வீட்டில் இருந்து அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு செல்வதற்கு நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றால் ஒரு புக்கிங்கை செய்வீர்கள் அந்த நேரம் அந்த இடத்தில் இருநூற்றி எண்பது ரூபாய் உதாரணமாக காட்டு அந்த இடத்துக்கு செல்லும் வழியில் வாகன தடை அதாவது டிராபிக் அதேபோன்று புகையிரத கடவை இருக்கலாம் வாகன வீதிகள் புனரமைத்து கொண்டிருக்கலாம் கட்டாயமாக அந்த இடத்தில் ஒரு குறிப்பிட்ட தாமதம் ஏற்படுவதன் காரணமாக வெயிட்டிங் சார்ஜஸ் என்பது வந்து ஒரு எழுபது ரூபாய் முதற்கொண்டு எண்பது ரூபாய் வரைக்கும் சில கூடலாம் சில வேளைகளில் தான் ஓகே அவ்வாறு கூறும் அந்த சாரதிக்கு அந்த பணத்தை கொடுக்காமல் நேற்று ஒருவர் அப்படித்தான் எழுபது ரூபாய் கூட காட்டி விட்டது இவர் கூறிய வீதி இவர் கூறிய பாதையில் இல்லை என்னும் ஒரு பாதையில் தான் உள்ளது ஆனால் இவர் அந்த வீதியின் ஊடாக போகுங்கள் என்று கூறிவிட்டு போயிறத கடவையில் ஐந்து நிமிடம் வெயிட் பண்ணிவிட்டு குறிப்பிட்ட இடத்துக்கு போயிட்டு எழுபது ரூபாவுக்கு என்னோடு பதினைந்து நிமிடம் உரையாடுகிறார் நான் கொடுக்க மாட்டேன் நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன் என்று வாதாடுகிறார் நான் கூறினேன் நிச்சயமாக ஐயா நீங்கள் ஏமாற்றப்படவில்லை இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இது என்று சொல்லி கணக்கையும் சரியாக காட்டின இல்லை தரமாட்டேன் இவ்வாறான பிரயாணிகள் நீங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் கடந்த காலங்களில் உங்களுக்கு எவ்வாறான கட்டணங்கள் அறவிடப்பட்டன பிக்மி வந்த பின் உங்களுக்கு எவ்வாறான நன்மைகள் நேர்ந்தன ஒரு சாரதி ஒரு குறைந்த கட்டணத்துக்கு செலுத்தும் பொழுது நிச்சயமாக அவருக்கு நீங்கள் ஒத்துழைப்பு வழங்காவிடாலும் பரவாயில்லை அவரை அசௌகரிய நிலைக்கு தள்ள வேண்டாம் அதே போன்று குடிபோதையில் சென்று அந்த வாகன சாரதியை ஒரு அசௌகரிய நிலையத்துக்கும் செலுத்த வேண்டாம் நீங்கள் பயணிக்கும் வாகனத்தை செலுத்துபவர் உங்களை பாதுகாப்பாக கொண்டு செல்கிறார் என்று நீங்கள் நினைத்தால் தயவு செய்து இவ்வாறான கேலி கூத்தாக அந்த சாரதிகளை நினைக்காதீர்கள் அவர்களுக்கு இது உழைப்பு உங்களுக்கு அது பொழுதுபோக்காக அமைக்க கூடாது இவ்வாறான விடயங்களை மட்டுமே இன்றைய காணொலியில் நான் உங்களுக்காக தருகிறேன் சோ இவ்வாறான இதுகளை பின்பற்றினீர்கள் என்றால் இருக்கும் அதாவது சாரதிக்கும் பிரயாணிக்கும் நன்மையே ஏற்படும் நன்றி